ஹலோ கைஸ், இப்போ நான் இந்த பென்சிலை வச்சு ரெண்டு இடத்துல கோடு போட்டிருக்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். எதுக்குடா இந்த கோடு போட்டிருக்கேன் அப்படின்ற சொல்கிறேன். இப்போ நான் இந்த 9 வோல்ட் பேட்டரி எடுத்துகிட்டு வந்து இங்கே இந்த கோடு கிட்டே வைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு எல்இடி பல்ப் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கும் போது என்னாகும்னு பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ வந்து எல்இடி லைட் ஏரியாவை வந்து நீங்களே பார்க்கலாம். இது வந்து ஒரு சில பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து இது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்சில் வந்து கிரஃபைட்டால் தான் ஆனது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த கிரஃபைட் வந்து எலக்ட்ரிக்கலி கண்டக்டிவாக இருக்கும். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு காப்பர் வயர் மாதிரி தான். ஸோ அதனால தான் இந்த பேட்டரியும் இந்த பல்பையும் நம்ம கிட்டே வைக்கும் போது இது வந்து எரியுது கைஸ். அதுக்காக நம்ம காப்பர் வயர் பதிலாக இந்த கிரஃபைட்டை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஏன்னா காப்பர் வயரில் வந்து ரெசிஸ்டன்ஸ் கம்மி, அதுவே கிரஃபைட்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும்.